ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நோமணி மாலையில நம்ம இப்போ இரண்டாவது பாசுரம் சேவிச்சுட்டு இருக்கோம். நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயமானது அகரமு நகமடியளந்து தமர்களு கழித்தனை. லோகத்தை அளந்து ஆசிதாளுக்கு கொடுத்தான், அவன் திருவடியை செவிக்குவாளுக்கு கொடுத்தான், தேவகந்தர் வாழ்க்கை கொடுத்தான சாய்கிறார். பகரமுலகம் அடியளந்து தமர்களுக்கு அளித்தனை சகல ரோகமும் என்னதுன்னு பலி சக்கரவர்த்தி சொல்லிட்டு இருந்தான். ஏகதேசமா அடியனுடையது அப்படின்னு சொல்லி செல்வ செருக்கோட இருந்தான். எஸ்யேயம் வசுதா கிருஸ்தரா வாசுதேவஸ்ய தீமதா அப்படின்னு ஸ்லோகம் இங்க. அதாவது எப்படி அப்படின்னாக்கா, இந்த லோகத்தை பெருமாள் அளந்தான், மூரடிவன் கேட்டான், நான் அளந்து தரேன்னு சொன்னான், இல்ல சுவாமி நானே அளந்துக்கிறேன் பெருமாள் சொன்னார். மாணி குரலுருவாய் சென்றான், வைதிக ஸ்ரீயாய் சென்றான், வேதாத்தியனம் பண்ண பிராமணனாய் சென்றான், கையிலே கொடை காதலே தன்னுடைய திருவடிகளிலே பாதுகையை சாத்தின்ற பெருமாள் ரொம்ப அற்புதமா அங்க ஏழு நேரங்க. அடியனுக்கு மூணடி மண் வேணும்னு கேட்டார், என்கிட்ட மூணடி மண் இல்லேன்னு சொன்னான். பலி சக்கரவர்த்தி என்ன நினைச்சுட்டான் அப்படின்னாக்கா, இவனுக்கு மூரடி மண் கூட இல்லைன்னு நினைச்சுட்டான். அதாவது பெருமாள் சொன்ன அர்த்தமானது, என்னுடைய வசத்திலே இல்லாத மண் இந்த லோகத்திலே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னாக்கா மொத்தமே பெருமாள் தான் அர்த்தம், அவன் தப்பா புரிஞ்சுட்டான். மூரடி மண் கொடுங்கள், என்னுடைய பாதத்தால் யானப்பமோ வடிவன் மன்னா தருகையன்னு வாகிறப்ப அப்படின்னு திருமேகவன் நான் சாய்கிறேன். சரி அளந்துக்கோ, சின்ன குழந்தை தானே எவ்வளவு அளந்துட போறேன், மூணடி மண் தானே சொல்லிட்டு அளந்துக்கோன்னு நான் சுக்கராச்சாரியார் தடுத்து பார்த்தேர். இல்ல சுவாமி நான் வாக்கு கொடுத்துட்டேன், இந்த குழந்தைக்கு மூணடி மண் கொடுத்தே ஆக வேண்டும் சொல்லி ஆச்சாரிய வாக்கையும் மீறி இதவர் அளந்துக்கான்னு சாதிச்சான் பலி சக்கரவர்த்தி. பெருமாள் அளந்தேர் ஓங்கினர், ஒரு அடி கீழே வச்சார், அடுத்தடி மேல வச்சார். மூணாடி மண் எங்கேன்னு கேட்டார். வாழியட சங்கம் வில்லு மேட திசை வாழியட தண்டம் வாழுமேட அண்டம் மொழையட முடி பாதமேட அப்பன் உழியட உலகம் கொண்டவாரேனு எல்லா லோகத்தையும் பெருமாள் அளந்து கொண்டான். எப்படி அளந்தான்னா, தன் சின்ன திருவடியால் அளந்தான், அளக்கிறதுக்கு வந்தான், விஸ்தீர்ணமாய் திருக்ரமனாய் வளர்ந்தான், வளர்ந்து அளந்து கொண்டான். இந்த விஷயத்தை ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இந்த உபன்யாசங்கள்ல. அதனால ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நீங்க எப்படி எந்த திருவடி அளந்ததுன்னு கேட்டா, வடிவினை இல்லா மலர்மகள் மற்ற நலமகள் பிடிக்கும் மெல்லடியை. வடிவினை இல்லா மலர்மகள், அழகுக்கு அவள்தான் ஒரு டெபனிஷன். மற்ற நிலமகள் அவளும் ரொம்ப அழகு சிறந்தவா, அவ ரெண்டு பேரும் கைங்கரியம் செஞ்சு அந்த கைங்கரியத்தை ஏத்துக்கொள்ளுக்கின்ற அந்த திருவடி மெல்லடி, அது தாமர புஷ்பம் போல தொட்டாலே தழுவுறையும் திருவடியா இருக்கு. உடையவன் அந்த திருவடி என்ன பண்ணித்துன்னா, காடுமேடான இந்த பெரிய பரப்பளவுள்ள பூமியை முழுவதுமாக அளந்தது அப்படின்னு இங்க சாய்கிறார். அளந்து என்ன பண்ணித்துன்னா, தமர்களுக்கு அளித்தனை அப்படின்னர். இந்த லோகத்தை அளந்தது இந்த திருவடி. தமர்களான தேவர்கள், அவருடைய அடியார்கள், கந்தர்வர்கள் எல்லாருக்கும் பெருமாள் ஆக்கி கொடுத்தான். இந்த லோகம் என்னதுன்னு சொல்லி இந்த பலி சக்கரத்துக்கிட்டே மொத்தத்தையும் புடுங்கின பாதாள லோகத்துக்கு பெருமாள் அமைச்சுட்டான். ரொம்ப ஸ்பரிசம் மிக்கதான மெல்லியதான தலைபுறையும் திருவடியான அந்த திருவடியாலே காடு மேடலாம் பெருமாள் அளந்து லோகத்துக்கு கொடுத்தான். யாரும் கேட்காமையே நீர்ஹேதுகமாக தன் திருவடி விலச்சினை சேதனாச்சேதனங்கள் மீது எம்பெருமான் பதிச்சான்னு இங்க திருவுள்ளம். அதனாலே பகரமுலகம் அடியளந்து தமர்களுக்கு அளித்தனைன்னு சுவாமி தேசிய மங்களாசாசனம் பண்றார். அடுத்தது, பரச முனிவன் வடிவு கொண்டு பகைவரை துணித்தனை. பரசுராமன் ரொம்ப கோபிஷ்டர், ராஜாக்கள்லாம் கொண்டுன்னு வந்தார். முனியாயிருந்து பரசு என்ற ஆயுதம் கொண்டு அநேக அரசர்களை நிரசித்தார் இந்த பரசுராம அவதாரத்துல. அழகா கல்யாணம் சாதிச்சார். இருநில மன்ன தம்மை இரு நாளு மட்டும் ஒரு நாளும் ஒன்றும் உடனே
செருணுதலோடு போகு அவராவி மங்க மழிவாளில் வந்த திரளோன் அப்படின்னார். இருநிலம் அன்ன தம்மை இரு நாலு மட்டும் 4+4+8+4+1 21 தலைமுறையா ராஜாக்களை அழிச்சுட்டே வந்தாராம் அவர். அப்படி மழு வாழில் வென்ற திரளோன் அப்படின்னர். குரோதாக்ஞம் ஜனதக்னு கீடபவம் சந்தத்மயிஷங்கிரமாது தக்ஷத்ராமபி சந்ததக்ஷயமாம் திருஸ்வத்த கிறிஸ்துவாட்சிதிம்னு அழகா இந்த தசாவதாரத்திலே சுவாமி எடுக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. 21 தடவை 21 தலைமுறையாக இந்த ராஜாக்களை இந்த பரசு என்ற முனிவன், பரசு என்ற பரசு ராமாவதாரம் பண்ண இந்த முனிவன் பரசு என்ற ஆயுதத்தை கொண்டு அரசர்கள் நிரசித்தார்னு சொல்றாரு. இது ராமாவதாரத்துக்கு முந்தின அவதாரம். ராமனையும் வெல்லணும்னு வந்தவர் ராமனுடைய கடைக்கண் பார்வையிலே தன்னுடைய பலத்தமத்தையும் அவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுட்டு தபசுக்கு எழுதிடுறார் அப்படின்னு சொல்றா பெரியவா. ஒரே அவதாரத்திலே ரெண்டும் சேரும், பலராமன் கிருஷ்ணன், பரசுராமன் ராமன். இந்த பலராமன் பலராமனுக்கும் இந்த பரசுராமனுக்கும் ரொம்ப விஸ்தீர்ணமான கதைகள் இருக்கிற மாதிரி தெரியல. குரோதாக்னி ஜமதக்னி பீட்ட நவபவம் சந்த பயிஷங்கிரமாத்து அப்படின்னர். தக்ஷத்ராமபி சந்த தக்ஷயமாம் திருசப்த கிறிஸ்வக்ஷிதிம் அப்படின்னர். இப்படி இந்த சுவாமி தேசிகன் வாக்குல இந்த பரசுராம அவதாரம் அற்புதமா சாதிச்சிருக்கார். 21 தடவையான இந்த ராஜாக்களை தன்னுடைய கோபத்தை தீர்த்துக்கிறதுக்கு சத்திரிய வம்சமே பூண்டோடு அழியணும் திருவுள்ள பத்தி ஒரு அவதாரம் பண்ணி பண்ணர். அது ராமாவதாரம். ராமன் வந்து சீதைய சிதா பிராட்டிய விவாகம் பண்ணிட்டு அயோத்திக்கு திரும்பும் காலத்துல இவர் எதிர்கொண்டு தன்னை அவரையும் வந்து யுத்தத்துக்கு அழைத்தார். அதனாலே இங்க ராமன் காலத்திலே அவர் வந்து தபசுக்கு எழுறதா சொல்றார். அடுத்த வரியானது இதுல வந்து பரசமுனிவின் வடிவு கொண்டு பகவரை துணித்தன்னு சுவாமி தேசிகன் இங்க மங்களாசாசம் பண்ணிட்டார். அடுத்த வரி பணியவிசல் தசமுகந்தன் முடிகள் பத்தருத்தனை அப்படின்னு. பணிய நான் யார் வந்து பணிஞ்சான்னு கேட்டா விபீஷண ஆழ்வான் வந்து பணிந்தான். ராமனுக்கு எம்பெருமானுக்கு ஒரு உபகாரம் பண்ண வந்தான். இவன் தான் சர்வசக்தன், சர்வவியாபி, சர்வலோக சரண்யன். இவன் தான் சியப்பதியும் தெரிஞ்சின்னு ஓடி வந்தான் விபீஷண ஆழ்வான். தான் மட்டும் வரல, தன்னாலே அண்ணாக்கு புத்தி சொல்லி பார்த்தான். ரொம்ப இவன் தர்மிஷ்டனாக இருந்தான், அரக்கனாக இருந்தாலும் இவன் தர்மிஷ்டன், புத்திமான் இந்த விபீஷண ஆழ்வான். அப்படிப்பட்டவன் ராவணனுக்கு புத்தி சொன்னான். என் குல துரோகி என்று ராவணன் இவனை திரஸ்காரம் பண்ணி வெளியில் அமைச்சான் லங்கையை விட்டு. அவன் பயப்படல, அதனாலே நான் பெருமாள்கிட்ட போறேன்னு கிளம்பி வந்தான். வந்தபோது இந்த விபீஷண ஆழ்வானுக்கும் ரொம்ப அத்தியந்த சிஷ்யாளா 4 ராட்சசாள் இருந்தா. அப்படி இந்த விபீஷண ஆழ்வான் விமானத்திலே கிளம்பி வந்தபோது பெருமாள் கிட்டே வந்து சேர்க்கும் போது வந்து நிக்கிறான். பூமியில இறங்கல, வானத்திலே பெருமாள்கிட்ட உத்தரவு கேட்டு நிக்கிறான். அபயப்பிரதான சாரத்திர சுவாமி தேசிகன் இந்த இடம் ரொம்ப அற்புதமா சாதிக்கிறார். வந்து சரண்யம் வந்து ஊந்துட்டான். சுக்ரீவாதிகள் லட்சுமணன்னா ராவணனே ஏதோ யாரையோ சண்டைக்கு அனுப்புறான்ட்டு அம்பெடுத்துட்டு அவன் அடிக்க போறதா பெருமாள் பொறுக்க பொறுக்கன்னு சொன்ன அனுமானம் வந்து இல்ல இல்ல இவன் விபீஷன் சொல்லி சமாதானப்படுத்துற இளைய பெருமாளையும் அந்த மகாராஜரையும். அப்ப வந்து நிற்கும் போது பெருமாள் வந்து நான் வந்திருக்கேன், எல்லாத்தையும் விட்டேன், என்னுடைய குலத்தை விட்டேன், என்னுடைய மனைவி மக்களை உள்ள பிரீதியை விட்டேன், என்னுடைய வந்து மித்திரபந்துவையும் விட்டு வந்திருக்கேன் சுவாமின்னு பிரார்த்தனை பண்றான் விபீஷன் ஆழ்வான். அதனாலே பணிந்து நின்றான். அதான் பணிகை இசைவில் தசமுகன் தன் முடிகள் பத்தருத்தனை பணிய விசுவல் தசமுகந்தன் வந்து பணிந்துன்னா பெருமாள் அபயம் அளிச்சார். சரி, இப்போ பெருமாள் வந்து சரணாகதி பண்ணணும், இவனுக்கு ஒரு நல்ல கதி கொடுக்கணும்னா பிராட்டி சம்பந்தம் வேண்டாமோ? நாம் என்ன சொல்லிருக்கோம் சம்பிரதாயத்துல, இன்னவதர் திருவகள் என் இவர முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனேன் தான் சுவாமி தேசிகனுடைய வாக்கு இருக்கு. அதுதான் சம்பிரதாயம், எல்லாரும் பெரியவா சொல்லி வச்சதுதான். விபீஷண ஆழ்வார் விமானத்துல வந்து நேரா நின்று
கடற்கரையிலே வந்து எம்பெருமான் சரணாகதி பண்ணான், பெருமாளும் ஒத்துண்டான போது சீதா பிராட்டியினுடைய அனுகிரகம் இவனுக்கு இருந்ததா இல்லையான ஒரு சம்சயம் வந்து தெரியறது. அங்கிட்ட சரணாகதிக்கு உண்டான அஞ்சு அங்கங்களும் இவன்கிட்ட இருந்ததுன்னு சொல்லி நிரூபணம் பண்றா. ஆனா இதுல பிராட்டி சம்பந்தம் இருந்ததான்னு கேட்கிற ஒரு கேள்விக்கு என்ன விஷயம் அப்படின்னாக்கா, இவன் ஸ்ரீலங்காலேருந்து கிளம்பும் போதே வானத்துல போகும்போது பிராட்டி அண்ணாந்து பார்த்தாளாம், திருஜடை யாரு போறா, ராவணன் எங்கேயாவது போறானா அப்படின்னு விமானத்தை பார்த்து கேட்டாலாம் சீதா பிராட்டி அசோகவனத்தில இருந்து. இல்ல இல்லை, என் தகப்பனாலதான் உம்முடைய பெருமாளை சேவிக்க போறார், அண்ணா அவருடைய அண்ணா தம்பிக்குள்ளே சில மனஸ்தாபங்கள் வந்துடுத்து, அதனாலே அடியனுடைய திருத்தகப்பனா தன்னுடைய சிஷ்யாலோட ஸ்ரீ ராமமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி சந்திக்க போறாமா அப்படின்னு திருஜடை வந்து சொல்றா. ஆஹா, அப்படியான பிராட்டி அந்த விமானத்தை கடாட்சிச்சாலாம், அந்த கடாட்சமே பிராட்டியிடத்தே இவன் சரணாகதி பண்ணதா ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த அதனாலேயே இவன் ஏற்கனவே பிராட்டி சகிதமாதான் பிராட்டியினுடைய உத்தரவோடே இந்த விபீஷன் ஆழ்வான் தன்னுடைய சிஷ்யாலோட கடற்கரைக்கு வந்து என்னை சரணர் வரைனான் பெருமாள் தெரிஞ்சுண்டு அவனுக்கு அபயம் அளித்தார்னு ஒரு விருத்தாந்தம் சொல்றான். அப்படி இந்த பணிய விசைவல் தசமுகன் தசமுகன்னா ராவணன் சாய்க்கிறார். இங்க எப்படி பெருமாள் இவன கொத்து தலைவன் குடிகட தோண்டி அத்தன் வந்தன்னை புறம்புழுவான் சாய்ச்சே பெரியாழ்வார். முடிவத்தும் ஒருகொத்தன உதித்த திரலோன் அப்படின்னு இந்த அத்திகிரி மகாத்மத்த ஒரு இடம் வருது. அப்புறம் பார்த்தா அழகா சொன்னார், ஒரே ஒரு பானம் தான் போட்டாலும் பெருமாள் அப்படின்னு திருவங்க மன்னன் சாதிச்சார். பானநேறு சரத்தால் பனங்கனி போல பருமுடி உதிரவில் வளைத்தோன் அப்படின்னார். சரத்தால் பனங்கனி பனங்காய நடுவுல ஒரு குத்து குத்தினா, கத்தி எடுத்து குத்தினா மொத்தம் கடகட கடந்து கீழே கொட்டுற மாதிரி பருமுடி உதிரவில் வளைத்தோம், உதிர்ந்து உந்துதான் அப்படியே. அப்பேற்பட்ட வில்லாளன் ஒரே பானத்தாலே அவனே பெருமாள் சாச்சுட்டார். ஏன் அப்படின்னா, பல மாயகளை செய்தான், ஒளிந்திருந்து யுத்தம் செய்தான், வஞ்சித்து யுத்தம் செய்தான், இதெல்லாம் யுத்த தர்மத்திலே வராது. இவன் ராட்சச பிதராய் இருந்தா பதராய் இருந்தாலும் யுத்த நிகத்தை மீற முடியாது. இவனும் அப்படிதான், அவனுடைய குமாரனும் அப்படிதான் போனான். மாயை பல செஞ்சதுனாலே பெருமாள் அவன் வஞ்சிச்சார். எப்படி இவன் இன்னும் சரி இவன் துர்கதி அப்படின்னாக்கா, பிற அறியாத ராத்திரியிலே பரரை பரிபவம் செய்யும் குடியில் பிறந்தவன் இந்த ராவணேஸ்வரன். அதனாலே இவனுக்கு இந்த கதிதான் வேணும். ஆனா பெருமாள் டயம் கொடுத்தார் அவனுக்கு. விசங்கட விசிக விதாடன விகடித மகுட விக்வல விஸ்ரவஸ்தனைய விஸ்ரம சமய விஸ்ராண விக்காத விக்ரமா அப்படின்னு சுவாமி ஜெயசீன மகாவீர உபயோகத்துல அந்த மாதிரி அவன் திறத்திலே செய்த அபச்சாரத்தையும் கொடுமையும் கண்டும் அவன் இழைப்பான அவகாசம் கொடுத்தார் இந்த பெருமாள். சரி போய் இன்று போய் நாளை வான்னு சொன்னார். நான் இராயுதவாணி வதைக்கதில் பெருமாள் சங்கல்பிச்சுட்டு இருக்கான். இப்படி அவனுக்கு எதிராளிக்கு ஒரு குணத்தை கொடுக்கிறது எதிவா ராவண சுயம் இன்னைக்கு சாதிச்சானே. விபீஷன் ஆழ்வான் வரும்போது ராவணனே வந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு வந்து அவன் பண்ண தப்பா மன்னிச்சுட்டு அவனுக்கு நான் அபயம் அளிக்கிறேன்னு பெருமாள் சாதிச்சார் இல்லையா. இத யுத்த பூமியிலேயே பெருமாள் நிரூபணம் பண்றார். ஒரு அவகாசம் கொடுத்து அவனை அனுப்புற என்ன கருணை பெருமாள், தயைன்னு சொல்றதா, சௌலபியம்னு சொல்றதா, சரணாகத ரக்ஷணத்துக்கு பெருமாள் வந்து ஒரு எடுத்துக்காட்டுன்னு எடுத்துக்கிறதா, இதுல பெருமாளுடைய காருண்யம்னு கொண்டு போறதான்னு தெரியல. ஏன்னா பெருமாள் அவ்வளவு சுலபனா இருக்கான். அப்புறம் பார்த்தார், பருமுடி உதிர வில்வளைத்தோன்னு சொன்னாலே தசமுகந்தன் முடிகள் பத்துதித்தனை முடிகள் பத்தரித்தனைன்னு பாடம் உண்டுங்க. என்னன்னா அந்த பெருமாளை சேவிக்காத சிரஸ் என்ன சிரஸ், அப்பேற்பட்ட சிரசுக்கு இது ஒரு கிரீட்டம் வேற என்னத்துக்கு. அதனாலே பெருமாள் பெருமாளை சேவிக்காதனுக்கு கிரீட்டம் எதற்கு என்று எண்ணி திருவுள்ளப்பட்டு அதையும் தள்ளிவிட்டார் போலும் சாய்கிறாருங்க. அதனாலே இந்த தசமுக சம்ஹாரம் ஆனது நடந்தது அவன் பண்ண மாயை, அவன் பினாட்டினே பண்ண அந்த அபசாரத்தின் ஒரு விளைவாக அவன் தன்னை பிராணனையே விடும்படியா லங்க ராஜ்யமே அழிந்து போகும்படியாக ஒரு காரியத்தை செஞ்சுட்டான். அதனாலே பெருமாள் பிராட்டியில் பட்ட அபசாரத்தையும் போக்கி பிராட்டியை மீட்டெடுக்கவே இந்த தசமுக சம்ஹாரம் பண்ணதா இங்க சாய்கிறார். இதுல வந்து விபீஷண ஆவரண சரணாகதியும் அடங்கியிருக்கு இந்த இடத்துல. அதனால இன்னைக்கு நம்ம மூணு வரி பார்த்திருக்கோம். மீதி வரைக்கும் நாளைக்கு சேவைக்கலாம். அடியன் கவிதா கிக சிம்மாத கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.